வணக்கம் மக்களே, இது உங்கள் தெரிஞ்சதை சொல்கிறோம் சேனல். ஆமாங்க, நாங்கள் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்க அல்தல் அப்படிங்கிற ஒரு மல்டி குயிசன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பசுமலையிலேருந்து அல்தல் அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பசுமலையிலேருந்து இந்த பக்கம், அதாவது நம்ம பெரியார் சைடு இருக்குல்ல, பழங்கானத்தம் சைடு வந்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து காலவாசல் போகிற ரூட்டு ஒன்று இருக்கும், அந்த பைபாஸ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பக்கம் வந்து அந்த ஃப்ளைஓவர் ஒன்றையே ரொம்ப, பைபாஸ் ரோடோட ஸ்டார்டிங்லேயே, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம்ங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான மார்க்கெட் ஒன்று இருக்கும், காய்கறி மார்க்கெட்டு. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அல்தல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பழங்கானத்தத்தில் போயிட்டுருக்கோம். இந்த அங்கே போர்டு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், பழங்கானத்தம் அப்படின்னு போட்டு கோரிப்பாளையம் போகணுன்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே. அந்த கோரிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாலாம் பெரியார் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைட்லேருந்து போகும்போது பெரியார் பஸ் ஸ்டாண்டுங்கிறது தான் வந்து மதுரையோட சென்டர் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே மதுரையில் மெயினானது எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர். முன்னாடி அது மாட்டுத்தாவணின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் மாற்றிருக்காங்க. அங்கேருந்து வரும்போது நிறையா பஸ்ஸஸ் வந்து பெரியாருக்கு வந்து கனெக்ட் ஆகி வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்களே வரும்போது சில சமயம் எங்கள் ஏரியா பசுமலை, ஸோ பசுமலைக்கு வரும்போது இந்த மாதிரி பஸ் வந்து இங்கே மாறி ஏறி வர மாதிரி தான் இருக்கும். சில சமயம்தான் திருமங்கலம் பஸ் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் நமக்கு, அதுதான் பசுமலைக்கு வரும். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ பார்த்துட்ருக்கிற ஏரியா தான் வந்து அந்த காலவாசல் சைடு திரும்ப போகுது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே ஒரு ரவுண்டானா தெரியுதான், அதோட லெஃப்டில் தான் அந்த காலவாசல் பைபாஸ் போகணும். பெரியாருக்கெலாம் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க, லெஃப்டில் திரும்பியும் இந்த பக்கமும் போகலாம். ஆனால் யூஸ்வல் பஸ் ரூட் வந்து பெரியாருக்கு எப்படின்னா அந்த பக்கம் தான், ஆண்டாள்புரம் மெஜ்ரா காலேஜ் அதெல்லாம் தாண்டி அந்த சைடு தான் பெரியாருக்கு போவாங்க. இந்த பக்கம் வந்து ஆரப்பாளையம் அப்படின்ற இன்னொரு ஒரு மெயினான ஏரியா மதுரையில், அதெல்லாம் வந்து இந்த சைடு போகிறது தான். இந்த இப்போயே நீங்கள் பார்க்குறீங்கள, பார்த்தீங்கனாலே தெரியும், லெஃப்ட் சைடு வந்து இந்த சீரியல் லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ஜகஜோதியாக இருக்குதுல, அதுதான் வந்து அந்த அல்தல் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது. இவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் வச்சுட்டு பக்கத்துலேயே இந்த டெலிவரி எடுத்துகிட்டு போவாங்களே ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டு போய்க்கலாம். மேலே வந்து ரெஸ்டாரண்ட், ரைட்டில் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வந்து ஸ்பெஷலாக முஸ்லீம்ஸ்க்காகவே அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக நிறையா சோஃபா போட்டு டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே சாப்பாடு, அதனால் நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். இது நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஆஃப்டர்நூன் ஒரு தடவை லஞ்சுக்கு வந்தபோது எடுத்த வீடியோ. தாய் டிஷ்ஷஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. தாய் டாமியம் சூப் அப்படின்றது ஒன்று, அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த சூப்பு வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இதுக்கடுத்து இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிக்கன் டிக்கா, இந்த ஸ்பைசி தாய் சிக்கன் கறி. இது வந்து ஸ்பைசிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பைசியாக இருக்கும், பட் ஸ்பைஸ் லெவல்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து மஸ்ட் ட்ரை, ஸ்பைசி தாய் சிக்கன் டிக்கா ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ப்ரான் கிரேவி, அதாவது ப்ரான் பெப்பர் மசாலான்னு சொல்லுவாங்கள்ல அது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிராப் லாலிபாப், அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லாவே நிறையா கொடுத்துருந்தாங்க, 8 பீஸும் என்னமோ, நல்லா ரேட் வந்து 260 என்னமோ தான் போட்டிருந்தாங்க. தந்தூரி சிக்கன், இது வந்து ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் சரி, கிராப் லாலிபாப்பும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. தந்தூரி அசிஷியல் நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து அந்த ஸ்பைசி தாய் சிக்கன் கறி சொன்னேன்ல, அதே தான். அப்புறம் என் ப்ளூ மோஜிட்டோ, இது வந்து அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, கிளே பாட் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிளே பாட்டில் ஃபிஷ்ஷு ப்ரான் ரெண்டு தான் இருக்குது, அதில் வந்து ஃபிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை கொண்டு வரதுக்கு அவர் சொன்னார் அப்போவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, 25 மினிட்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கொண்டு வந்துட்டு இப்படி தாங்க கிளே பாட்டு, அது இப்படி சீல் பண்ணி இருந்தது, அதை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி கொட்டினாரு பாருங்கள். ஸ்மெல்லிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ரெண்டு வந்து ஃப்ரைடு எக்கு வேற வச்சுருந்தாங்க, ஃபிஷ் பீசஸும் உள்ளே இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது அது. ஆனால் கிளே பாட் பிரியாணியோட ரேட் வந்து 450 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் மெனுவையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா, மதுரை வாழ் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை பக்கம் கிராஸ் பண்ணாலோ இல்லை மதுரைக்கு வேறு ஏதாவது வேலையாக போனால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் சொன்ன மாதிரி மெனு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிஷ்ஷஸுமே, எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்டார்டர்ஸ் வெந்த சிசிலர்ஸு இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்தியனும் சரி, சைனீஸும் சரி, தாயும் சரி, எல்லாமே இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம்.
சாப்பாடை பார்த்தோன்னே அவசரத்தில் வீடியோ எடுக்க மறந்து போய் தான் நான் முதல் ரெண்டு தடவை இந்த வீடியோ உங்களுக்கு நான் கவர் பண்ணாமல் விட்டுருந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி எங்களை வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது மாதிரி எல்லா ரேட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நல்லா ரீசனபிளாக தான் போட்டிருப்பாங்க. குவான்டிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா நிறையாவே தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பேர் பண்ணி நான் பார்த்ததில் நிறையா காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்கா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட ஃபுட்டோட குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மதுரையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.